ஒவ்வொருத்தரோட இயல்பு அப்படிங்கிறது அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்க யாரை பார்த்து கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும். அந்த இயல்பு அப்படிங்கிறது அவங்கள அறியாமலே அவங்கக்கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த இயல்பு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஜென் கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் மடத்தில் இரண்டு துறவிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த இரண்டு துறவிகளுமே நல்ல நண்பர்கள். அவங்களுக்கு அந்த ஜென் மடத்தில் என்ன வேலை அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற மற்ற ஜென் குருக்களுக்கும் அங்கே இருக்கிற மாணவர்களுக்குமே தினமுமே சாப்பாடு வந்து தயார் பண்ணுவாங்க. அந்த தயார் பண்ண அந்த சாப்பாடு பாத்திரங்களை தினமுமே கழுவி க்ளீன் பண்ணி திரும்ப கொண்டு வந்து வைக்கணும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த ஜென் மடத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில வேலைகள் நியமிக்கப்பட்டிருக்கும். அதன்படி எல்லாருமே அந்த வேலைகளை கச்சிதமாக செஞ்சுக்கிட்டு வருவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வேலையுமே அந்த சமையல் முடித்ததுக்கப்புறமா அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போய் பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருக்குது, அந்த குளத்தில் நல்லா கழுவி சுத்தமாக திரும்ப கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். அதுபோல் தான் ஒரு சமயம் ஒரு மதிய வேலை எல்லா பாத்திரங்களையுமே எடுத்துக்கிட்டு அந்த குளத்தை நோக்கி இந்த ரெண்டு சென் துறவிகளையுமே போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த குளத்தில் அவங்க பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பொருள் வேகமாக தண்ணியை நோக்கி ஓடி வர மாதிரி இவருக்கு துறவிக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. நல்லா கருப்பு நிறத்தில் ஒரு பெரிய தேள் ஒன்று அந்த தண்ணியை நோக்கி வேகமாக ஓடி வருது. ஓடி வந்து அந்த தேள் வந்து அப்படியே தண்ணியில் விழுந்துருச்சு. அதை பார்த்த உடனே வேக வேகமாக இவர் அந்த தேளை கையில் எடுத்து அந்த தரைக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் கையில் எடுத்த உடனே அந்த தேள் வந்து தன்னை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் கையில் வந்து கொட்டிடுது. அந்த கடித்த வலி வந்து இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலுமே அந்த தேளை கீழே போடாமல் வேக வேகமாக போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த தரையில் விட்டுட்டு வர்றாரு. இப்போ அந்த வலியோடைய திரும்ப வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னென்னா, மறுபடியும் அந்த தேள் வந்து திரும்ப வழி தவறி வேகமாக ஓடி வந்து திரும்ப தண்ணியில் விழுந்துடுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த துறவி மறுபடியும் போயிட்டு அவருடைய வெறுங்கையாலேயே அந்த தேளை திரும்ப எடுத்துக்கிட்டு வேக திரும்ப கொண்டு போய் அந்த தரையில் விடுறாரு. இப்பொழுதுமே அந்த தேள் வந்து இவரை பலமாக கொட்டிடுது. இந்த வலியை தாங்கிக்கிட்டே மறுபடியும் வந்து அந்த பாத்திரங்கள் எல்லாமே விளக்கிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டாவது துறவி கேட்குறாரு, என்னப்பா உனக்கு அந்த தேள் தான் கடிக்கும் தெரியும்ல, அப்படி இருந்துமே ஏன் திரும்ப திரும்ப நீ வந்து கையில் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வர, அதுதான் முத முறை நீ அந்த தேளை எடுக்கும்போதே உன்னை வந்து கடிச்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் மறுபடியும் அந்த தேளை எடுக்க போகிற, பேசாமல் கம்முன்னு இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது துறவி இந்த முதல் துறவிக்கிட்ட அறிவுரை சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்து அந்த துறவி சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, அந்த தேள் வந்து எப்போவுமே மற்றவங்களை கடிக்கிறது அப்படிங்கிற அது வந்து அதோட இயல்பு. ஆனால் என்னோடய இயல்பு என்னென்னா, யாராவது ஒருத்தங்க ஆபத்தில் இருந்தாங்கன்னா உடனே எந்த ஒரு விஷயமே எதிர்பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் வேக வேகமாக போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறது, இதுதான் என்னோடய இயல்பு. இப்போ என்னோடய இயல்பை நான் மாற்றிக்க முடியாது இல்லையா, இப்போ எப்படி அந்த தேள் வந்து அதோடய இயல்பான அந்த கடிக்கிற விஷயத்தை மாற்றிக்காதோ அதுபோல தான் நான் வந்து ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது என்னோடய இயல்பு, அதை என்னால் மாற்றிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த இரண்டாவது துறவி சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான்ப்பா, நீ காப்பாற்றணும்னு ஆசைப்பட்ற, அதெல்லாம் சரிதான், ஆனால் அதுக்கே நீ உன்னுடைய வெறும் கையில் போயிட்டு அந்த தேளை எடுத்துக்கிட்டு இருக்க, அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க ஏதாவது குச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தேளை எடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீ பாத்திரங்கள் கழுவிக்கிட்டு இருக்கல அந்த பாத்திரத்தில் ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்து அதன் மூலமாக அந்த தேளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே போட்டு வந்துருக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் மறுபடியும் வெறுங்கையில் போயிட்டு நீ தேளை எடுத்து அதுக்கிட்ட கடி வாங்கிக்கிட்டு இருக்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்குறாரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த துறையை சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, ஒருத்தரோட இயல்பு அப்படிங்கிறது அவர் அறியாமலே அந்த விஷயத்தை செய்ய தூண்டிடும். அந்த சமயத்தில் நாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இதன் பின்னுவிழிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி செஞ்சோம்னா அது நம்மளுடைய இயல்பாகவே இருக்காது. இப்போ என்னோடய இயல்பு வந்து உதவி செய்கிறது, அந்த தேள் வந்து தண்ணியில் விழுந்த உடனே அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் வேக வேகமாக போயிட்டு என்னுடைய கையை பயன்படுத்தி அதை எடுத்துக்கொண்டு போய் போட்டு வந்தேன், அதை தவிர வேறு ஒரு எந்த எண்ணமுமே எனக்கு தோன்றலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் கூட பல இடங்களில் பார்த்துருக்கலாம். நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை கத்துனாலோ இல்லை கீழே கீழே விழுந்துட்டாலோ உங்களை அறியாமலே வேகமாக ஓடி போய் அந்த குழந்தைய வந்து தூக்குவீங்க. இதுதான் இயல்பு அப்படிங்கிறது. நீங்கள் அந்த சமயத்தில் நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு
நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை நல்லா இருக்க மாட்டீங்க. அந்த சிந்தனைகள் எதுவுமே இருக்காது. இந்த இயல்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அனிச்சை செயல் மாதிரி தான். நம்மளுடைய மனசை கேட்காம கண்ணு பார்த்த உடனே நம்ம கை வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம வந்து இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பல மனிதர்கள் அவங்களுடைய இயல்பை எழுந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்களுடைய இயல்பான விஷயத்தோடு வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த உலகம் ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.